ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் வந்து மும்பை ட்ரிப் போனப்போ நாங்கள் வந்து பேண்ட்ரா போயிருந்தோம். ஸோ அந்த பேண்ட்ரா வ்ளாக் வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் சித்தி சித்தப்பா வேற இன்னொரு ஃபேமிலி வந்து மிட்வேல ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்கள அப்படி வெல்கம் பண்ணிட்டு எங்கள் மாமா வந்து ஜிலேபி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். சித்தப்பா வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டி பஸ் வந்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துல வந்து பஸ் நிறுத்தினோடனே நாங்கள் எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களாம் அப்படியே ஒரு ஒரு ஆளாக கீழே இறங்கி போயிட்டே இருந்தோம். அங்கே வந்து கீழே எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நின்று இட்லி வடை எல்லாம் இருந்துச்சு, அது கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அந்த ரோட் சைட்லேயே அப்படியே நின்றுட்டு ஜாலியாக எல்லோரும் அப்படியே நின்றுட்டே சாப்பிட்டுட்டு எல்லோரும் இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். இது வந்து எங்கள் பஸ்ஸில் உள்ள ஆளுங்க தான். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடித்ததுக்கப்புறமா இப்படி எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பேண்ட்ராவுக்கு திருப்பி. அப்போ வந்து இப்படி தான் போகிற வழியில் இப்படி தான் பாட்டெலாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இப்படி ஜாலியாக இருப்போம் நாங்கள். எப்பயுமே அப்படி தான் நாங்கள் இப்படி போகும்போது ஃபுல் ஃபேமிலியாக எல்லோரும் இப்படி டான்ஸ் ஆடிட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு கொஞ்ச நேரக்கப்புறம் நாங்கள் வந்து சர்ச் வந்து ரீச் ஆகிட்டோம். சர்ச் ரீச் ஆனோடனே பேக் சைட்லேருந்து இப்படி தான் ஆக்சுவலி போகணும், ஏறி போகணும், அது கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக இருக்கும், அந்த இடத்துலேருந்து தான் இப்படி போகணும். ஸோ நாங்கள் இப்படி ஒரு ஒரு ஆளாக எல்லோரும் ஏறி போயிட்டே இருந்தோம். நான் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சித்தப்பா வந்து ஜெர்னா என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஏறி போயாச்சு அங்கே கோயில்கிட்ட போயிட்டு. அதுக்கப்புறம் இப்படி மேலே இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போய் அங்கே மேலே ப்ரேயர் பண்ணி கேண்டில்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அங்கேருந்து ப்ரேயர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயில் உள்ளே போனோம். கோயில் உள்ளே போயிட்டு கோயில் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ கோயில் உள்ளே போயிட்டு நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அங்கேருந்து பேக் சைடில் வந்து இப்படி வந்து உட்கார்ற ஏரியா இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்நாக்ஸு, ஜூஸ், டீ, காஃபி அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். மழை செம்மையாக பேஞ்சிட்டு இருந்ததால் எல்லோரும் இந்த ஷெட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மம்மி, சித்தி, சித்தப்பா, அத்தை எல்லோரையும் வந்து அங்கே ஒரு ஆக்னல் ஆஷ்ரமன்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் நாங்கள் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு தம்பி, தங்கச்சி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கே வந்து சர்ச்சுக்கு பின்னாடி வந்து இப்படி ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்டால்ஸ்லாம் சரி போய் பார்க்கணும், ஜெஸ்ஸிக்கு வந்து மேலாக போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் இங்கேருந்து போனால் தான் அந்த மேலாக வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே அங்கேருந்து நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு, அதில் வெயிலும் ரொம்ப வெயிலாக இருந்துச்சா, செம்ம ரஷ்ஷாக அப்படி இருந்துச்சு. பட் ஆனாலும் சரி, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லோரும் அப்படியே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் மட்டுக்கு அப்படியே நடந்து எல்லாம் ஸ்டால்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்தே போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து இப்படி இந்த நைட்ரோஜன் பிஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த நைட்ரோஜன் பிஸ்கெட்ஸ் வாங்கி எல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பேண்ட்ரா போனப்பையும் இது இருந்துச்சு, நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த டைமும் போனப்போ இருந்துச்சா, இந்த டைமும் பிற எல்லோரும் சேர்ந்து இந்த டைம் எல்லாருமே இருந்ததால் நாங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணிவிட்டு அது ஒரு ஜாலியாக வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே நடந்தே போயிட்டு இருந்த இந்த ஸ்டால்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப லாங்காக இருந்துச்சு, நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருந்தோம், எங்களுக்குலாம் செம்ம கால் வலி. ஆனாலும் அந்த மேலே வரையும் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டுக்கும் நடந்தே போயிட்டே இருந்தோம். நடந்தே போயிட்டு அப்புறம் அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அது இது இந்த பழம் ஃப்ரூட்ஸ் அப்படி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மாட்டுக்கு நடந்து போயிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து மேலாக ரீச் ஆகிட்டோம். ஆனால் மேலாக வந்து அப்போ க்ளோஸாக இருந்துச்சு, இன்னும் ஓப்பன் பண்ணதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பிறகு சரி இன்னும் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, ரொம்ப வெயிலாக இருக்குது, பிறகு மம்மி எல்லோரும் இருந்த இடமும் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சா, சரி நம்ம திருப்பி அங்கே மம்மிகிட்டே போயிடலாம், நம்ம எல்லாம் வேறு மத்தியானம் டைம் ஆகிடுச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு மேலே அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து ஓலா புக் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் மம்மி எல்லாம் எங்கே இருக்காங்களோ
அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து எல்லோரும் இங்கே இந்த இடத்துல தான் அவங்களாம் உட்காந்துருந்தாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பிறகு சாப்பிட்றதுக்கு டைம் ஆனோடனே நாங்களும் எல்லோரும் போய் அவங்க கூட எல்லோரும் சாப்பிட்டுட்டு உக்காந்துருந்தோம். சாப்பாடு வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு ஒரு வெரைட்டி மாதிரி எடுத்துருந்தோம். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு தான். அவங்கவுங்க ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாருமே இப்படி தான் உட்காந்து ஒரு பிளேட்டில் எல்லோரும் என்னென்ன எது எது வேணுமோ அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இது மாதிரி ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து சும்மா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாம் ரீல்ஸ்லாம் இப்படி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாம் அப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு தேவையான ரீல்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து இந்த பீச் சைட் மாதிரி இந்த ஏரியா இருந்துச்சு. இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு வின்சியும் என்னோட சாரும் வந்திருந்தாங்க என்னை மீட் பண்ணதுக்கு. ஸோ அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து ஆக்சுவலி நாங்கள் ஜூ பீச் போகிறதா இருந்தோம். ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஜூ பீச் போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து எல்லோரும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே அங்கேருந்து நடந்து ஜூ பீச்சுக்கு போயிட்டோம். ஜூ பீச் வ்ளாக் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை கைஸ்.